ஒரு காலத்துல ஒரு ஊர்ல ரங்கம்மா அப்படிங்கறவங்க இருந்தாங்க. அவங்க ரொம்பவும் ஏழை. அவளுடைய புருஷன் பக்கவாதத்துல படுத்து படுக்கையா இருந்தான். அதே மாதிரி அவளுக்கு ஒரு பொண்ணும் இருந்தா. அந்த பொண்ணோட பேரு திவ்யா. திவ்யா, என்னம்மா என்ன யோசிச்சிட்டே இருக்க? அம்மா, அந்த பசங்க எல்லாம் எங்கம்மா போறாங்க? அவங்க ஸ்கூலுக்கு போறாங்கம்மா. ஸ்கூலா? ஸ்கூல்னா என்னம்மா? படிக்கிறது, விளையாடுறது, இப்படி எல்லாத்தையுமே கத்துக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கிற இடம்தான் ஸ்கூல். ஓஹோ, அப்படியா? கேக்கும்போதே எனக்கு ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. நான் கூட ஸ்கூலுக்கு போறேம்மா. நம்ம ரொம்ப ஏழைங்கம்மா, நம்மள மாதிரி ஏழைங்க இதுக்கெல்லாம் ஆசைப்பட கூடாது. ஆனா அம்மா, எனக்கு ஸ்கூலுக்கு போகணும்னு இருக்கு. ஒரே ஒரு பொண்ணு. நீ இப்படி கேக்கும்போது என்னால முடியாதுன்னு சொல்ல முடியல. சரி, நீயும் ஸ்கூலுக்கு போ. அப்படியே ரங்கம்மா தன்னுடைய பொண்ணு நல்லபடியா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டா. அதுக்காக அவ பல கஷ்டங்களை பட்டு ஒரு சின்ன ஹோட்டலை ஆரம்பிச்சா. இந்த வியாபாரம் மட்டும் கொஞ்சம் நல்லா நடந்தா போதும், என்னோட குழந்தைய நான் நல்லா படிக்க வைக்க முடியும். அம்மா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேம்மா. சரிம்மா, பத்திரமா போயிட்டு வா. அப்படி திவ்யாவை ஸ்கூலுக்கு அனுப்பி ரங்கம்மா சமையல் செய்ய ஆரம்பிச்சா. கொஞ்ச நேரத்துல ஏழை தம்பதிகள் ரெண்டு பேரும் அங்க வந்தாங்க. பாருமா, நாங்க வழிபோக்கர்கள், சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆகுதுமா, கொஞ்சம் உணவு கொடுமா. ஐயோ, சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆகுதா? வாங்க வாங்க, முதல்ல வந்து உட்காருங்க அப்படின்னு சாப்பாடு போட்டா. அவங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பசிக்குதுன்னு சொன்னதுமே நீ எங்களுக்கு உணவு கொடுத்த, உனக்கு ரொம்ப நன்றிமா. அப்படி அந்த ஏழை தம்பதிகள் ரங்கம்மாவ வாழ்த்தி அங்கிருந்து போனாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு பெரிய பணக்காரன் அந்த ஹோட்டலுக்கு வந்தான். எனக்கு சாப்பாடு கொடுங்க, ரொம்பவே பசியா இருக்கு. ஆ, சரிங்க. என்ன இது, இதெல்லாம் ஒரு சாப்பாடா? நாய் கூட இந்த சாப்பாடை சாப்பிடாது. பாருங்க, நீங்க கூட இந்த ஹோட்டல்ல சாப்பிடாதீங்க. அப்படி அந்த ஆளு ஹோட்டலை விட்டு வெளியே வந்து அங்க இருந்த நிறைய பேருக்கிட்ட இந்த ஹோட்டல்ல சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். அன்னையில இருந்து அந்த ஹோட்டலுக்கு யாருமே வரவே இல்ல. நேத்து அந்த வியாபாரி ஹோட்டல் முன்னாடி நின்னு பிரச்சனை பண்ணதுல இருந்தே யாருமே என் ஹோட்டலுக்கு வர மாட்டாங்க. ஐயோ, வெங்கடேஸ்வர சுவாமி, நீதான்ப்பா இந்த கஷ்டத்துல இருந்து என்ன காப்பாத்தணும். அப்படி இல்லனா என்னோட குழந்தைய என்னால படிக்க வைக்க முடியாது அப்படின்னு பெருமாளோட படத்துக்கு முன்னாடி நின்னு அழுதுகிட்டு இருந்தா ரங்கம்மா. ரங்கம்மாவோட அழுகைய பார்த்து கடவுளும் மன இறங்கி வந்தாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பெருமாள் அவனுடைய ஹோட்டலுக்கு ஒரு பிச்சைக்காரனோட உருவத்துல வந்தாரு. அம்மா, நான் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகுதுமா, சாப்பிடலனா நான் செத்து போயிடுவோம் போல இருக்குமா, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுமா, உனக்கு புண்ணியமா போகும். ஆ, சரிங்க, முதல்ல உள்ள வந்து உக்காருங்க. அம்மா, நான் ஒரு பிச்சைக்காரன், எனக்கு சாப்பாடு கொடுக்கறேன்னு சொன்னதுக்கு உனக்கு ரொம்ப நன்றிமா. பிச்சைக்காரனா இருந்தா என்ன, உங்களுக்கும் பசிக்கும் தானே, அதுக்குதான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு நான் சம்மதிச்சேன். அப்படி அந்த ஹோட்டலுக்கு வந்த பெருமாள் சாப்பாடு சாப்பிடறதுக்காக தரையில உக்காந்தாரு. ஐயோ, எதுக்கு நீங்க கீழே உக்காந்துகிட்டு இருக்கீங்க? வாங்க, இந்த சேர்ல வந்து உக்காருங்க. அம்மா, நான் ஒரு பிச்சைக்காரம்மா, என்னால எப்படிமா எல்லாரும் உட்கார இந்த சேர்ல உட்கார முடியும்? ஐயோ, நீங்க பிச்சைக்காரன்றதுக்கு முன்னாடி ஒரு மனுஷன், சேர்ல பெரிய ஆளுங்க தான் உட்காரணும்னு ரூல்ஸ் எதுவும் கிடையாது, நீங்க முதல்ல சேர்ல உட்காருங்க அப்படின்னு பெருமாளுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாத்தையுமே சமைச்சு கொடுத்தா. ரங்கம்மா, உன்னோட புருஷன் எங்க? அவரை காணுமே. அவருக்கு பக்கவாதம், அவர் படுத்த படுக்கையில் இருக்கிறதுனாலதான் என்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. உனக்கு குழந்தைங்க இல்லையாமா? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, என் பொண்ணுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். கண்டிப்பா உனக்கு நல்ல காலம் பிறக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் ரொம்ப திருப்தியா வயிறு நிறைய சாப்பிட்டிருக்கேன். உன் சொந்தக்காரங்க மாதிரி பேசி உணவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஐயோ, இருக்கட்டும், பரவாயில்லங்க. உன்கிட்ட கொடுக்கறதுக்கு என்கிட்ட காசு இல்லையே. இல்ல இல்ல, பரவாயில்ல, உங்ககிட்ட பணத்தை எதிர்பார்த்து ஒன்னும் நான் உங்களுக்கு உணவு கொடுக்கல, உங்களோட நிலைமைய பார்த்துதான் ஒரு அம்மா மாதிரி உணவு கொடுத்த. அப்படி ரங்கம்மாவோட நல்ல குணத்தை பார்த்து பெருமாள் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாரு. உடனே அவருடைய உண்மையான உருவத்துக்கு மாறினாரு. சுவாமி, ஒரு பிச்சைக்காரனா வந்து சாப்பாடு கொடுன்னு கேட்டது சாட்சாத் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியேவா. மன்னிச்சிருங்க சுவாமி, உங்களை நான் தெரிஞ்சுக்காம போயிட்டேன். நான் உன்னோட பக்தியை பார்த்து வியக்கிறேன். உன்னோட கள்ளம் காபடம் இல்லாத மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. பிச்சைக்காரன கூட சரிசமமா ஒரு மனுஷனா பார்த்த உன்னோட மனசு ரொம்பவே பெருசு. இனிமே நீ ஏழையா இருந்து கஷ்டப்படக்கூடாது. உன்னோட நல்ல குணத்தை பார்த்து நான் உனக்கு
சொத்து வீடு பெரிய ஹோட்டல் கூட கொடுக்கறேன். கூடவே உன்னோட புருஷனையும் பழைய மாதிரி நான் குணமாக்குறேன். அப்படி பெருமாள் ஒரு பெரிய வீட்டையும் அதே மாதிரி ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலையும் கொடுத்தாரு. அதுல ரங்கம்மா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தா. அவ விருப்பப்பட்ட மாதிரியே பொண்ணையும் நல்லபடியா படிக்க வச்சா. அதே மாதிரி அவளோட ஹோட்டல்ல நிறைய பேருக்கு தினமும் அன்னதானமும் செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஒரு ஊர்ல பண பைத்தியம் பிடிச்சிருந்த சுஜாதா அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க இருந்தாங்க. 25 வயசான அவளுடைய பிள்ளைக்கு நிறைய வரதட்சணை கொடுக்கற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாங்க. அதுக்கு அவளுடைய புருஷன் மல்லிகார்ஜுன் இப்படி சொன்னாரு. சுஜாதா, பணம் இல்லனாலும் அறிவு அழகு குணமும் இருக்கிற பொண்ண மருமகளை கூட்டிட்டு வரலாண்டி, பணம் நம்ம கிட்ட இல்லாததா சொல்லு அப்படின்னு மல்லிகார்ஜுன் சொன்னாலும் கூட சுஜாதா அதை கேட்டுக்கவே இல்ல. எல்லாத்துக்கும் முக்கியம் இந்த பணம் தான். அந்த பணம் இருந்தாதான் நல்லா கௌரவமா இருக்கும். நான் பணக்கார அத்தையா இருக்கும்போது என்னோட மருமகளும் நிறைய பணம் வச்சிருக்கிற மருமகளா தான் இருக்கணும் அப்படின்னு வாக்குவாதம் பண்ணா. அதனால எந்த ஒரு சம்பந்தத்தையும் பார்க்க முடியல. அது எல்லாத்தையும் பார்த்த ஹரிஷ் அப்பா சொன்னபடியே கேட்டு, ஒரு அழகான பொண்ணு, அறிவான பொண்ணு, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கற பொண்ணு, அவ்வளவும் அடக்க ஒடுக்கமான பொண்ணான காவரி கல்யாணம் பண்ணிக்கலான்னு விருப்பப்பட்டான். அந்த விஷயத்த வீட்டுல வந்து அவன் சொன்னான். ஆனா அதுக்கு சுஜாதா ஒத்துக்கவே இல்ல. கடைசியில வேற வழி இல்லாம அவ தினமும் கும்பிடுற பெருமாளோட படுத்துக்கிட்ட வந்து அவ வேண்டிக்கிட்டா. பாத்தீங்களா சுவாமி, குழந்தை வேணும்னு உங்ககிட்ட தவமா வேண்டுனேன். நீங்க வரமா கொடுத்த என் பையன் பெரியவன் ஆயிட்டான். இன்னைக்கு என்னோட வார்த்தைக்கே அவன் எதிர்வார்த்தை பேச ஆரம்பிச்சிட்டான். இப்போ நான் என்ன சுவாமி செய்யறது? சுஜாதா, நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் கொடுக்க முடியாம அந்த கடவுள் எப்பவோ அவங்க வாய மூடிக்கிட்டாரு. நம்ம புள்ள ஒரு பொண்ண விருப்பப்பட்டா அப்படின்னா அந்த பொண்ணையே நம்ம வீட்டு மருமகளா ஆக்கிக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம புள்ள அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றா. அப்போ அந்த பொண்ணு எவ்வளவு நல்லவளா இருப்பா. எனக்கு என்னமோ நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமக அந்த பொண்ணுதான் அப்படின்னு என் ஆள் மனசு சொல்லுது அப்படின்னு மல்லிகார்ஜுன் சொன்னப்போ சுஜாதா கையில ஒரு பூ வந்து நின்னுச்சு. அத பார்த்ததும் அவன் சந்தோஷமா, கடவுளும் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா கல்யாணம் தான் அப்படின்னு சொன்னதுனால சுஜாதாவும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டு புள்ள ஹரிஷோட கல்யாணத்தை அவனுக்கு பிடிச்ச காவேரியோடவே நடத்தி வச்சா. காவேரி அவளுடைய குடும்பத்துல வாழ்றதுக்கு வந்திருந்தா. வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாத்தையும் அவ பாத்துக்கிட்டு இருந்தா. ஆனா வரதட்சணையே இல்லாம வீட்டுக்கு வந்த காவேரியை சுஜாதாவுக்கு பிடிக்கவே இல்ல. அதனால புருஷன் புள்ள ரெண்டு பேரும் வீட்டுல இல்லாத நேரத்துல ஏதேதோ அவளை பேசி திட்டி அவளுக்கு கொடுமைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தா. பாவம் காவேரி அங்க புருஷனுக்கு சொல்ல முடியாம இங்க மாமியரோட கொடுமையை தாங்க முடியாம ரொம்பவும் கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தா. அப்போ ஒரு பெரிய தொடப்பத்தை எடுத்துட்டு வந்து சமையல் வேலை செஞ்சுகிட்டு இருந்த காவேரிய அடிச்சு, வாய திறந்து சொல்லுடி, நான் போய் வரதட்சணையே வாங்கிட்டு வரேன்னு உன்னோட வாயில இருந்து பணம் அப்படிங்கிற வார்த்தை வர்றத கேட்காம நான் எவ்வளவு வேதனைப்படுறேன் தெரியுமா? அத்த, வரதட்சணைக்காக நீங்க என்ன எவ்வளவு அடிச்சாலும் நான் ஒரு பைசா கூட எடுத்துட்டு வர மாட்டேன். எதுக்குன்னு என்னை விட உங்களுக்கே என் கஷ்டம் நல்லா தெரியும். தெரியும்டி தெரியும். ஏழையா பிறந்த உனக்கு என்னோட பையன்தான் வேணுமா சொல்லுடி அப்படின்னு மறுபடியும் தொடப்பத்தால அடிச்சா சுஜாதா. பாவம் காவேரி வலி தாங்க முடியாம கஷ்டப்பட்டா. கடைசியில ரொம்ப சோர்வடைஞ்சி சுஜாதா, பாரு மருமகளே, நான் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தரேன். அதை வச்சு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். நீங்க எனக்கு கொடுக்கற வாய்ப்பு என்னன்னு நல்லா தெரியும் அத்த. உங்க பையனுக்கு ஒரு பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் செய்வீங்க. வர காசுல எனக்கும் கொஞ்சம் தருவீங்க. அத வாங்கிக்கிட்டு நான் எங்கேயாச்சும் தூரமா ஓடி போயிடணும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க, அவ்வளவுதானே? பா, சூப்பர் மருமகளே, நீ கரெக்டா சொல்லிட்ட. அப்புறம் இன்னும் எதுக்கு யோசிச்சுட்டு இருக்க? உனக்கு விஷயம் மொத்தம் புரிஞ்சிருச்சுல்ல? அப்படியே செய் மருமகளே. தேவையில்லாம எதுக்கு என் கையில அடி வாங்கி சாகுற சொல்லு. எனக்கு நீங்க கொடுக்கற பணம் வேணாம் அத்த. என்ன காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கிட்ட உங்க பையன்தான் வேணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னதுனால சுஜாதாவுக்கு கோபம் தாங்க முடியல. அதனால மறுபடியும் காவேரிய போட்டு அவ தொடப்பத்திலேயே அடிக்க ஆரம்பிச்சா. காவேரி அமைதியா கண்ணீர் விட்டு அழுதா. பாருடி, பேருக்குதான் நான் உனக்கு அத்தை, ஆனாலும் ஒரு பொண்ணா உனக்கு சொல்றேன். இவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு இங்க இருக்கிறது முக்கியமா? இதுவே நானா இருந்தனா எப்பயோ ஓடி போயிருப்பேன். ஒரு நாள் கூட இந்த கஷ்டத்தை நான் பொறுத்துக்கவே மாட்டேன். அதை கேட்டு மருமக காவேரி எதுவும் பேசாம அமைதியா அப்படியே நின்னுகிட்டு இருந்தா. அவ கண்ணுல இருந்து கண்ணீர் மட்டும் வளைஞ்சு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அடிச்சு அடிச்சு சோர்வடைஞ்ச சுஜாதா, இவளோட பிடிவாத தனத்தை பார்த்தா இவளை என்ன செஞ்சாலும் இவ இங்க இருந்து போக மாட்டா போல. கோடி ரூபாய் வச்சிருக்கிற மருமக என் வீட்டுக்கு வர்றதுக்கு கூட தயாரா இருக்கா. ஆனா இந்த தரித்திரம் என்னை விட்டு போகிறதுக்கு தயாராவே இல்ல. இப்போ நான் என்ன செய்யறது அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சு அவ ஹாலுக்கு வந்தா. செவத்துல இருந்த கடிகாரத்தை பார்த்தா, சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சு. உள்ள வர நேரமாச்சேன்னு அவ எதுவும் தெரியாத மாதிரி போய் படுக்கையில படுத்துட்டா. பாவம் காவேரி மட்டும் அழுதுகிட்டே சமையல முடிச்சிட்டா.
வெளியில போனா மல்லிகார்ஜுன் ஹரிஷ் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. காவேரி சோகமா இருக்கறத பார்த்தாங்க. ஆனா சுஜாதாவ அவங்களால எதுவுமே சொல்ல முடியல. ஒரு நாள் காவேரி பெருமாள் படத்துக்கு பூஜையை செஞ்சுகிட்டு, சுவாமி நீங்க முடிஞ்சு வச்ச இந்த பந்தத்தை என்னால காப்பாத்த முடியாம போயிடுச்சு. இனிமே என்னால இங்க வாழ முடியாது. நான் இப்பவே போயிடுறேன் அப்படின்னு அவ வேண்டிக்கும்போது பெருமாள் படத்துக்கு பின்னாடி ஒரு வெளிச்சம் வந்துச்சு. காவேரி பொறுமையா இருமா, உன்னுடைய வாழ்க்கை கண்டிப்பா நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வெளிச்சமும் மறைஞ்சு போச்சு. காவேரி சந்தோஷப்பட்டா. சுஜாதாவோட கனவுல பெருமாள் தோன்றினாரு. சுஜாதா முன்னாடி தங்கத்தை வச்சாரு, நிறைய நிறைய தங்கம் பணம். அதை எல்லாத்தையும் சாப்பிடுன்னு சொன்னாரு. சுஜாதாவுக்கு ஒண்ணுமே புரியல. சுஜாதா, பணம்ங்கிறது நாம வாழ்க்கையில நல்லபடியா வாழ்றதுக்கு தேவையானது மட்டும்தான். அதை தவிர்த்து பணம் தான் வாழ்க்கை கிடையாது. என்ன வாழ்க்கை வாழ்ந்த பாரு அப்படின்னு சொல்லாம என்ன வாழ்க்கை வாழ்ந்த பாரு அப்படின்னு எல்லாருமே பாராட்டணும். மருமகளுக்கு மாமியார் எப்பவுமே துணையா இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நீ இனிமே உன்னுடைய வாழ்க்கைய வாழு அப்படின்னு சொல்லி பெருமாள் அங்கிருந்து மறைஞ்சிட்டாரு. சுஜாதாவும் எழுந்துச்சு உக்காந்தா. விடிய காலையில அப்போ 5 மணி ஆயிருந்துச்சு. விடிய காலையில கனவு வந்துச்சுன்னா அது உண்மையாகும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஆகக்கூடாதுன்னு அன்னையில இருந்த மருமகளை நல்லபடியாவே பாத்துக்கிட்டா.